ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது உங்கள் சினிமா நியூஸ் வித் சத்யா. நம்ம தலைவரோட படம் நாலு நாளில் 300 கோடி வசூல் நெருங்கிடுச்சு. பொன்னியின் செல்வன் வசூலியை அடித்து தூக்கிடணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் வேறு, ஸோ சொல்லவே வேணாம். மாசி ரூஸ் நடித்த படம் எல்லாம் 20th டேலேயே ஓடிடில ரிலீஸ் ஆகும். ஸோ தலைவரோட ஜெயிலர் படம் August 10th தேட்டர் ரிலீஸ் ஆன நிலையில் September 7th அன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகலாம்னு ஒரு கெஸ்ஸிங். ஆனால் இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ சீக்கிரமாக இந்த ஓடிடி டேட்டுக்காக வி ஆர் வெயிட்டிங். அடுத்த நியூஸுங்க செம்மையான நியூஸு, இறைவன் சலாரும் மோதி கொள்ள போகுதா? ஆமாங்க, நம்ப ஜெயம் ரவி நயன்தாரா நடித்த இறைவன் படம் August 25th ரிலீஸ் என்று அறிவித்த நிலையில் இப்போ ஒரு திடீர் சேஞ்ச் டியூ டு டெக்னிக்கல் ரீசன். ஸோ இந்த படம் செப்டம்பர் லாஸ்ட் வீக் மிலாடி நபி அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம் என்ற தகவல். ஏன்னா 3 டேஸ் கண்டினியூஸ் லீவ் வரலாம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அல்லும். ஆனால் 250 கோடி பட்ஜெட்டில் தயாராகும் சலார் படம் ஃபினிஷ் ஆன நிலையில் அதுவும் அப்போ ரிலீஸ் பண்ணப்படலாம். ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் போட்டி இருக்கலாம்னு ஒரு கெஸ்ஸிங். இன்னும் எதுவும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ எல்லாத்துக்கும் வி ஆர் வெயிட்டிங். அடுத்த ஒரு சாமான நியூஸுங்க, ஷாருக் கான், விஜய் சேதுபதி, நயன்தாரா, தீபிகா படுக்கும் நடித்த ஜவான் படம் செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்தோட சிங்கிள் பாட்டு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஹையோடா என்ற இந்த பாடல் அனிருத் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டையும் அவர் தான் பாடியிருக்காரு. அவரோட பிரியா மாலியும் பாடியிருக்காங்க. சாங் லிரிசிஸ்ட் விவேக். September 7th தியேட்டர் ரிலீஸ்க்காக வி ஆர் வெயிட்டிங். ஸோ இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.